3 schools. சென்ட்ரல் ஜோனில் எத்தனை ஸ்கூல் எஸ்எல்பிஎஸ் பிரின்சிபல் கிரேட் உள்ளார்கள் வேகன்சி இருக்கு? பதிமூணு. சென்ட்ரல் ஜோனில் இது வந்து வெரி இது வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ யூ ஷுட் நாட் பிளே வித் தி எஜுகேஷன் சிஸ்டம் ஹியர். மட்டும்தான் பதினாலு ஸ்கூல் மாத்திரம்தான் எஸ்எல்பிஎஸ் கிரேட் 3. சரி, நீங்கள் அவரை முதலாவது ஜிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணக்குள்ள ரெண்டாவது அவருக்கு குறைஞ்சது ஒரு தகுதியான ஒரு 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 கிரேட் பின்ஸ் ஒரு நல்ல இங்கே இருக்கிற எல்லாரையும் விட தகுதியான ஆள் தானே அவர். அப்போ எப்படி நீங்கள் மாற்றுவீங்க அவர்? நீங்கள் எப்படி அதை இடம் கொடுப்பீங்க? ஏதோ ஒரு ஸ்கூலில் கொடுத்துருக்கலாமே சார். இல்லை, அதான் எப்படி எளிதியான புறப்பட்டுக்கல. இது இது முழு ஸ்கூலும் ப்ரொடெஸ்ட்ல இறங்க வேண்டி வந்தாரு. தட்டி ரெக்கமெண்ட் பண்ணியல அதிகாரத்தில் இருக்கிற செயலாளர் ஒரு ஒரு அதிகார துப்பிலே ஒத்தியல. அதுக்கு தான் கவர்னரா கவர்னர் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கும். அல்டிமேட் அத்தாரிட்டி யாரு? ஆளுநர். இப்ப இருக்கிற இந்த செயலாளர் திசாநாயக் அவர் ராவுடராவா மாத்துது? நான் தான். ஏனா இந்த செயலாளர் இந்த கிழக்கு மாகாண கல்வியை முழுக்க முழுக்க அழிச்ச ஒரு செயலாளர். கலாவுதீன் என்கிறார் இங்க இங்க இப்ப இப்ப இங்க இருந்து அவர் அங்க போய் ஒரு இங்க இவ்வளவு வேகன்சி இருக்க கொலகாத்தா இவ்வளவு ஸ்கூல்ல முதலாவது டிஇஓல இருந்து மாத்திரம்ல நீங்க அது உடன்பாடு போனது போல கடைசி ஒரு சட்டையா உங்களோட அதிகாரத்துக்குள்ள யோசிக்கணும். எப்படி அவர் சமத்துறை போடுறது? ஆக குறைஞ்சது காத்தாங்குடியில ஒரு நெல் ஸ்கூல்ல அவர் பிரின்சிபலா இருந்திருக்கலாம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, பதினாலு டிஇஓ கோட் பண்ண அதே இது சென்ட்ரலா கட்டா இது இந்த டிசிசியில தீர்மானமாக இவ்வளவு டீட்டெயிலும் நீங்க கொடுக்கணும். அழைக்கப்பட்ட நிச்சயம் மக்கள பிரச்சனை சம்மேளனம் ரெப்ரசன்ட் பண்ண மக்கள் ரெப்ரசன்ட் பண்ண ஒரு சப்ஜெக்ட். இது வந்து எங்களுடைய கல்வியை துஷ்பிரயோகம் செய்கிற அராஜகமாக மாற்றப்பட்ட ஒரு 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 விஷயம்.